வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு பூந்தி பொரிக்காமல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ நல்லா கரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இதை எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்துன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். பாத்திரத்தில் லைட்டாக ஒட்டுறது மாதிரி இருக்கும், ஆனால் பொரிஞ்சதும் தானாக வந்துடும். இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா மாவையும் பொரிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறினதும் இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். லைட்டாக அரைச்சா போதும். குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எவ்வளோ எடுக்கமோ சர்க்கரை அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கை வச்சு ஒட்டும் போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும், அதான் ஒரு கம்பி பதம். கம்பி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கத இதில் சேர்த்துடலாம். அடுப்பு ஆன்லேயே இருக்கும்போது சேர்த்தா சர்க்கரை பாக்கு இன்னும் இலகின மாதிரியே இருக்கும், அதனால் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாவு லைட்டாக சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிடலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிடலாம். இப்போது நம்ம லட்டு ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.